वेलकम टू मगीज किचन। वेजिटेबल बिरयानी தேவையான பொருட்கள் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு கேபேஜ் பச்சை பட்டாணி சின்ன வெங்காயம் இஞ்சி ஒரு விரல் ஒரு இன்ச் பூண்டு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி இலை புதினா பச்சை மிளகாய் தக்காளி பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை மிளகாய் வற்றல் அரிசி நெய் எண்ணெய் உப்பு முதல்ல நம்ம அரைக்க தேவையான திங்ஸை போட்டு அரைச்சுக்கலாம் பட்டை வரமிளகாய் ரெண்டு மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இதை நம்ம முத பவுடரா அரைச்சு வச்சுப்போம் இதுதான் பிரியாணிக்கு தேவையான கலரும் டேஸ்டும் மணம் எல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த பவுடர் தான் இதை நம்ம ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம் தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம் அதை நம்ம நல்லா பவுடரா அரைச்சு எடுத்துக்கிட்டோம் அடுத்து அரைக்கிறத போட்டு அரைச்சுக்கலாம் சின்ன வெங்காயம் அடுத்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி கொஞ்சம் தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் இது வதக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இதை இப்ப நம்ம அரைச்சிரலாம் இதை இப்ப நம்ம அரைச்சிட்டோம் அடுத்து அடுப்புல குக்கரை வைக்கலாம் கடாய் சூடேறட்டும் இதில நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்ப பட்டையை நம்ம உள்ள போட்டுறலாம் கிராம்பையும் போட்டுறலாம் இது நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப இதல நம்ம ஏலக்காயும் சோம்பும் போட்டுறலாம் இது பொரிய ஆரம்பிச்சிருச்சு அடுத்து பிரிஞ்சி இலைய போட்டுறலாம் இதெல்லாம் நல்லா தாளிச்சிருச்சு அடுத்து இதல நம்ம பெரிய வெங்காயத்தை சேக்கறோம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தனால நல்லா இருக்கும் இப்போ அந்த பட்டை பிரிஞ்சி இலை இதெல்லாம் சோம்பெல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஸ்மெல் வந்துட்டு இருக்கு வெங்காயம் கொஞ்சம் வணங்கட்டும் இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்து மறுபடியும் வதக்கி விடலாம் இன்னும் கொஞ்சம் இது வதங்கணும் நான்வெஜ்ல எவ்வளவு சத்து இருக்கோ அதே சத்து வந்து வெஜிடேரியன்லயே இருக்கு அதனால வெஜிடபிள்ஸும் நம்ம நிறைய எடுத்துக்கணும்
இது பாதி வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துறலாம் இன்னும் தக்காளி வதங்கல இன்னும் தக்காளி நல்லா வதங்கணும் இப்போ இது நல்லா வதங்கிருச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட் இதல ஊத்திரலாம் இது நல்லா பச்சை வாசம் போக நல்லா வதங்கணும் அடுப்பு ஹை ஃப்ளேம்லயே வெச்சுப்போங்க இது வதங்கிருச்சு அப்படின்றது எப்படி தெரியும் பச்சை வாசம் போக நல்லா வதங்கிருச்சுன்றது எப்படி தெரியும்னா வதங்கிருச்சு அப்படினா இது எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும் இந்த கிரேவில இருந்து அத வெச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதல வரமிளகாயும் போட்டுருக்கேன் பச்சை மிளகாயும் அரைச்சு போட்டுருக்கேன் காரத்துக்கு அதுவே போதும் மிளகாய் தூள் வேற எதுவும் தேவையில்லை இது இப்ப நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வதங்கிருச்சு பச்சை வாசம் நல்லா போயிடுச்சு இப்போ இதல நம்ம கொத்தமல்லி தழையும் புதினா தழையும் ஆட் பண்ணிக்கலாம் இத போட்டு ஒரு தடவை பிரட்டி விட்டுறலாம் இப்போ இதல வெஜிடபிள்ஸும் பட்டாணியும் சேர்த்துறலாம் பட்டாணி வரப்பட்டாணியா இருக்கறதனால நான் வேக வச்சு போட்டுருக்கேன் நீங்க பச்சை பட்டாணியா இருந்தா அப்படியே போடுங்க இல்லனா அது குழைஞ்சு கரஞ்சு போய்டும் வரப்பட்டாணியா இருந்தா நைட்டே ஊற வச்சிருந்து வேக வச்சு அதுக்கு அப்புறம் சேர்த்தீங்கனா மட்டும் தான் அது வேகும் இல்லனா சாப்பிடுறதுக்கு உங்களுக்கு கடுக்கு முடுக்குன் இருக்கும் இப்போ இது ஒருக்கா பிரட்டி விட்டுறலாம் இது இப்ப நல்ல ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு இதில இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பிரியாணி பொடியை போட்டுடலாம் பிரியாணி பொடியை முதவே போட்டிங்கன்னா அதனோட ஸ்மெல் போயிடும் இப்போ வந்து அரிசி போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி போட்டிங்கன்னா தான் அந்த பிரியாணி பொடியோட ஸ்மெல் அப்படியே இருக்கும் இப்போ இந்த காயெல்லாம் வதங்கிடுச்சு இப்போ அரிசி போட போகிறேன் நான் அரிசியை முதவே ஊற வச்சுட்டேன் நான் பிரியாணி அரிசியெல்லாம் யூஸ் பண்ணல நார்மலாக நம்ம வீட்டில் என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவோமோ அந்த ரைஸ் தான் போட்டிருக்கேன் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி அளவு இப்போ இதில் அரிசி போட்டாச்சு இதில் நான் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் யூஸ் பண்ணல நார்மலாக பிரியாணியோட கலர் நல்லாவே வரும் நீங்கள் எந்த கலரும் போடாதீங்க கலர் போடுறது உடம்புக்கு நல்லதே இல்லை இது வரைக்கும் இதில் நான் உப்பே சேர்த்தல இப்போ உப்பு சேர்த்துறேன் உப்பு இப்போ போட்டாதான் வெந்ததுக்கு அப்புறம் உப்பு காரம் சேஞ்ச் பண்ண முடியாது இப்போவே உப்பு காரம் எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் வந்து குக்கர் மூடி போட்டு மூடிடலாம் கல்லுப்பு போட்டதையும் அதை செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது ஒரு நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணீங்கன்னா தான் கல்லுப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அதனோட அளவு எவ்வளவுன்னு தெரியும்
கடைசியா இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திடுங்க அப்பதான் நமக்கு சாப்பாடு ஒண்ணோட ஒன்னு ஒட்டாது டேஸ்டும் நல்லா இருக்கும் இப்போ அவ்வளவுதான் இதனோட வேலை இப்போ இந்த குக்கரை மூடி வச்சிரலாம் நம்ம வெயிட் போடலாம் நார்மலா வந்து சாப்பாட்டுக்கு நம்ம வந்து 3 விசில் 4 விசில் விடுவோம் இதுக்கு 2 விசில் 3 விசில் விட்டா போதும் அவங்க அவங்க குக்கரை பொறுத்து இருக்குது ரொம்ப குழஞ்சிடாம பாத்துக்கணும் இப்போ இத ஆஃப் பண்ணிரலாம் நான் 3 சவுண்ட் விட்டு ஆஃப் பண்ணிருக்கேன் நம்மளோட சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி